எங்க சித்தப்பா ஒரு ஆள் பெரிய கோடீஸ்வரர், எங்க ஊர்ல மாரியம்மன் கோயில் கட்டினோம். அவர்கிட்ட தான் முதல் வசூலுக்கு போனோம். போன உடனே 10 லட்சம் ரூபாய்க்கு செக்கு கொடுத்தார். ஆகா, மனசு மாறுறதுக்குள்ள பேங்கில் மாத்திரும். பேங்க்கு போனோம், மேனேஜர் செக்கை வாங்கி இப்படி பார்த்தார் இப்படி பார்த்தார், செக்கு செல்லாதுன்ட்டார். என்னடான்னு பார்த்தா அந்த ஆள் கையெழுத்தே போடாமல் கொடுத்துக்கிறான். திருப்பி வந்துட்டு அப்பா செக்கு செல்லாதான் அப்படின்னு அந்த ஆள் சொன்னான். பாருங்க, இது மாதிரி பொது காரியத்திலாம் என் பேர் வெளியில் வர்றதை விரும்ப மாட்டேன் அப்படின்னா. அதுக்கு விரும்பாதால் நிறைய பேர் இருக்கான். இப்போ எங்கள் சித்தப்பா இல்லை, போயிட்டார் இந்த கொரோனாவில். சேலத்தில் தான் எங்கள் சித்தப்பா பெரிய கம்பெனி வச்சுருக்கார், பல கோடி சொத்து வச்சுருக்கார். இந்த கொரோனாவில் கம்பெனியை மூடிட்டு எங்கள் ஊர் கிராமத்துக்கு வந்துட்டார். இந்த கபசூர குடிநீர் குடித்தா கொரோனா வராது நாங்கள்ல, இவரே அடுப்பை பற்ற வைப்பார், கபசூர குடிநீரை காய்ச்சுவார், எங்கள் ஊரில் 100 பேருக்கு மட்டும் கொடுப்பாரு, வந்து வீட்டில் படுத்துக்கிடுவார். நான் கேட்டேன், சித்தப்பா கொரோனாவில் திரிந்துட்டா போல இருக்கு, எல்லாருக்கும் கொடுக்கப்படாதா, 100 பேருக்கு மட்டும் கொடுக்குறீன்னு. அவர் சொன்னார், மயனே இந்த 100 பேர் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்காங்க, செத்துட்டாங்கன்னு என்ன பண்ணுறேன்னு சொல்லி அந்த 100 பேருக்காக கொடுத்தாரு. அந்த 100 பேரும் பொழைச்சிக்கிட்டான், ஏன் சித்தப்பன் போயிட்டான். அதில் ஒரு டம்ளர் இருந்தால் குடிக்கக்கூடாது, அப்படி ஒரு இன்டர்நேஷனல் நாள். ஆனால் என் குடும்பமே அப்படி நினைக்காதிய, நான் ரொம்ப தாராளமான ஆள். இந்த போன தைப்பூசத்துக்கு பழனிக்கு நடந்தே வந்தோம். தேவகோட்டை நகரத்தார் காவடியில் நடந்து வந்து உண்டியல் போடலாம்னு பணத்தை எடுத்தேன், வெறும் 2000 ரூபாய்த்தாலாம் வந்துச்சு. நம்ம முருகனுக்காக 2000 போடுறதுன்னு உள்ள அமுக்கிட்டு பழைய 50 ரூபா ஒன்று பஞ்சர் ஓட்டுனது இருந்துச்சு, அதை எடுத்து இப்படி போட போனேன். பின்னாடி உள்ளவே என்னை சுரண்டுனான். என்னடா அப்படின்னா, அவன் கொஞ்சம் காசை கொடுத்தான், வாங்கி உண்டியலில் போட்டு சொன்னேன், டே நீனும் பழனிக்கு நடந்து வந்த, நானும் பழனிக்கு நடந்து வந்தேன், உன் காசை நீ உண்டியல் போட்டால் தாண்டா புண்ணியம் ஒன்னே சேரும்னே. அவன் என்னைய பார்த்து சொன்னான், உன் காசு தான் கீழே விழுந்துருச்சு எடுத்து கொடுத்தோம்னா. ஐயா, எல்லாரும் பழனிக்கு தானே பாதயாத்திரை போவான், நான் ஒருத்தன் தான் பழனிலேருந்து தேவகோட்டைக்கு பாதயாத்திரை போனார். அது வந்து நோட்டு செல்லாமல் போச்சு பாருங்க. அப்போ எல்லாரும் பேங்கில் தான் போய் பணத்தை மாற்றணும். எங்கூர் இந்தியன் பேங்கில் காலையில் 10 மணிக்கெலாம் போய் லைனில் நின்றுட்டேன். 50 பேர், நான் தான் 50வது ஆள். 3 மணி ஆச்சு, லயனே குறையலை. ஒருத்த மட்டும் பேக்கோட போகிறான், பேக்கோட வரான். அவனை கூப்பிட்டு கேட்டேன், டேய் பணம் எடுக்கிறாங்கலாம் எடுக்கலையாடா. அவன் மண்ணவாரி தூத்திக்கிட்டே சொன்னான், எவனும் பணம் எடுக்க மாட்டான் அப்படின்னா. ஏன்டான்னு கேட்டேன், நான் தாண்டா பேங்க் மேனேஜர், என்னையே உள்ள விடாமல் வெங்க போட்டு அடைச்சிட்டு கிடக்குறாங்க, எப்படி நான் பணத்தை எடுப்பான்னு கேட்டான். இந்த பணத்தால் இன்றைக்கி மனுஷ வாழ்க்கை பல மாதிரி மாறிக்கிட்டுருக்கு. அப்படி இருந்தாலும் பொருள் செலவு செய்து அனைத்து மாரியம்மனுக்கும் இந்த நூல் வியாபாரிகள் சங்கம் இந்த செய்கிற விழாவை உண்மையில பெருமையோடு பார்க்கிறோம். எல்லாரும் அவங்களுக்கு இன்னொரு தடவை கைதட்டல் கொடுங்க பாப்போம். நீங்களும் காசு தான் வாங்குறீ, தட்டினா ஒரு மனுஷன்னா நன்றி இருக்கணும் சார். இன்னைக்கெல்லாம் நன்றி யாருக்கு இருக்கிறது இல்லை. நீங்க காசு கொடுப்பீங்க, நாங்க வாங்குவோம், நாளைக்கு போய் செலவு பண்ணுவோம். அவெல்லாம் பெரியாஸ்பத்திரியில காசு கொடுத்துட்டு வந்துருவோம். அப்படியா, பெரியாஸ்பத்திரியில காசு கொடுக்குறாள். இந்த அம்மாலாம் சிலிண்டர் புக் பண்ணியிருக்கு, நாளைக்கே முடிச்சுட்டு வந்துடும். அந்த அம்மா மாமியா முடியாம கிடக்கு, காசை கொடுத்துட்டு வந்துடும். ஆனால் அந்த நன்றி இருக்கணும். இன்னைக்கெல்லாம் நன்றி எவனுக்கு இருக்கிறது இல்லை. நேற்று பட்டிமன்றம், கரூரில் பட்டிமன்றம், திண்டுக்கல்லேருந்து லேட் ஆயிடுச்சுன்னு புல்லட்டு என் பைக்கிலே வந்தேன். என் முன்னாடி ஒரு புருஷன் முன்னாடி பைக்கில் போனாங்க, நாய் குறிக்க போய் அடிச்சு டொம்முன்னு விழுந்தா ரெண்டு பேரும். நான் ஓடி போய் தூக்கி, ஐயோ யார் பத்தபோல இப்படி விழுந்துட்டாங்களே என்ன, ரெண்டு பேரும் கையெடுத்து கும்பிட்டாங்க. சார் நாங்கள் அண்ணாதே கடந்தோம் சார், நீங்கள் தான் காப்பாத்தினீங்க, இதுக்கு நன்றி கடனா. என்னைக்காவது நீங்கள் விழுவும் போது நான் காப்பாற்றணும்ச்சோ, அந்த அம்மா உன் தலையில் தீய வைக்க, நான் நாய்க்கு எங்கே வர்றது, பின்னாடி எந்த நாயை நான் ஏற்றிட்டு வர்றது. இன்றைக்கி நன்றி இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிலாம் இல்லாமல் நன்றி உணர்வோடு இருக்கணும். இதில் ஆண்களுடைய உழைப்புத்தான் என்று அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்போது யார் புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ். பட்டிமன்ற உலகத்திலேயே சிலர்லாம் மாற்றம் இருக்குது. பட்டிமன்ற உலகத்தில் பேசுகிறது ஒரு காசாக இருக்கும், எங்கிட்ட சொல்கிறது ஒரு காசாக இருக்கும், கொடுக்கறது ஒரு காசாக இருக்கும். சிலர்லாம் இருக்காங்க, பணத்தை வாங்கி டவுசரில் வச்சுட்டு உள்ளே இருந்தால் உருவாங்க, 500 ரூபாத்தாலா 500 ரூபாத்தாலா இப்படி உருவி உருவி எங்களுக்கு சம்பளத்தை குறைச்சி கொடுத்துட்டு அவனும் உருப்பிட மாட்டான், எங்களையும் உருப்பிட விட மாட்டான். அப்படி ஆளெலாம் இருக்கவங்க மத்தியில் ஒரு சிறந்த ஒரு அமைப்பாளராக வாங்குகிற காசை கை நிறைய பிரித்து கொடுக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை மஞ்சுநாதன் வந்திருக்கார். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. ஆசைய காதில் தூது விட்டு ஒரு ஆம்பளை எழுப்பி வரைய நீ பொம்பளைக்கு போடுற பாட்டை போடுற, நீனு வெக்கம் இல்லாம டான்ஸா அடிச்சு வரைய வரலாமடா, தயவு செய்து சிரிக்காத.
கிங் நாமக்கல் 24/7 மண்ணின் மனசாட்சி.